some wondering, what did happen to the last 10? I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set them rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ இன்னியோட பிளாகில் வந்து ரொம்ப நாளாக வந்து மில்லட் வச்சு ஒரு ப்ரௌனி ரெசிபி பார்த்து வச்சுருந்தேன். ஸோ செஞ்சு பார்க்கணும் ரொம்ப நாளாக வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் இன்றைக்கி செஞ்சு பார்த்தேன். ஸோ அது செய்கிறதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். அதுக்கு கூடவே வந்து கால் கப் எண்ணெயும் அதுக்கு கூடவே வந்து அரைக்கப் பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு கூட வந்து நம்ம ட்ரையான பொருட்கள் எல்லாத்தையும் வந்து சல்லடையில் சளிச்சு வந்து சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு வந்து மில்லட்டில் நான் ராகி மாவு எடுத்துக்கிட்டேன். அது வந்து ஒரு கப் அளவுக்கு ராகி மாவை சல்லடையில் சளிச்சுக்கிட்டேன். இதுக்கு கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் லைட்டாக சால்ட்டும் அதுக்கு கூட ஒரு கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடரும் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து யூஸ்வலாக ப்ரௌனி வந்து ரொம்ப ரேஸ் ஆகி அப்படி கேக் மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அதனால வந்து நம்ம இதில் வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்க்க வேண்டாம். பேக்கிங் பவுடர் மட்டும் லைட்டாக சேர்த்தா போதும், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இந்த ட்ரை பொருட்கள் எல்லாத்தையும் சல்லடையில் சளிச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்காங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வால்நட்டை வந்து பொடியாக வந்து கட் பண்ணிக்கணும். அதை வந்து கொஞ்சம் வந்து அந்த ப்ரௌனியோட மாவுலேயே வந்து சேர்த்துக்கணும். கொஞ்சத்தை வந்து மேலே டாப்பிங்க்கு சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக வந்து ப்ரௌனியில் வந்து வால்நட் சேர்த்தா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பேக்கிங் ட்ரேயில் முதலே வந்து எண்ணெய் இல்லைனா பட்டர் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கணும். க்ரீஸ் பண்ணி பேக்கிங் ஷீட்டும் எல்லாமே போட்டு ரெடியாக வச்சிடணும். இப்போ மிக்ஸ் பண்ண மாவை வந்து இதில் சேர்த்து ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ண அவனில் இதை வந்து 180°C ஒரு 20 நிமிஷம் இல்லை 25 நிமிஷம்குள்ளால் வந்து பேக் ஆகிடும். நான் வந்து இன்றைக்கி வந்து இருக்கிற பேனில் வந்து மாவு வந்து கம்மியாக தான் இருந்தது, அதனால் வந்து ஃப்ளாட் ஆக்கி நம்ம பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து எனக்கு பேக் ஆகிடுச்சு. ஸோ ஒவ்வொரு நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம் அவனை பொறுத்து வந்து வேரி ஆகும் டைமு. ஸோ அதனால் ஒரு 15 மினிட்ஸ்லேயே செக் பண்ணி பார்த்துக்காங்க. நான் இந்த ப்ரௌனி வந்து ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். ஸோ ராகி மாவு ஜாகிரிலாம் யூஸ் பண்ணி எப்படி இருக்குமோ நினச்சேன், பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆக்சுவல் ப்ரௌனி சாப்பிட்றதுக்கும் இந்த ப்ரௌனி சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுது. பட் வந்து ஸ்வீட்னஸ்க்கு வந்து சுகருக்கு பதிலாக நம்ம ஜாகிரி சேர்த்துருக்கோங்கிற வித்தியாசமே எனக்கு தெரியல. பட் ராகி சேர்த்ததுனால டேஸ்ட் வந்து தெரிஞ்சுது, ஏதோ ஒன்று யூஷுவல் ப்ரௌனி இல்லாமல் வேறு மாதிரி இருக்குது டேஸ்ட்டுன்னு. பட் வந்து ராகியில் செஞ்சுருக்கோம் நம்ம வந்து கண்டே பிடிக்க முடியாது, அந்த மாதிரி தான் இருந்தது. டேஸ்ட் வந்து நிஜமாகவே நல்லா இருந்தது. குழந்தைங்களும் சாப்பிட்டாங்க, குழந்தைங்களுக்கு இது ராகி மாவில் செஞ்சதுனே தெரியல, நல்லாவே சாப்பிட்டாங்க. ஸோ நம்மளுக்கும் கில்ட் ஃப்ரீயாக ஏதோ ஒன்று ஹெல்த்தியாக கொடுத்தோங்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டைம் இதே ரெசிபியை வந்து கோதுமை மாவில் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன் எப்படி வந்ததுன்னு. நாங்கள் ரொம்ப நாளாக வந்து இந்த ரோபோட் வாக்யூம் கிளீனர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ எப்போவுமே வந்து மற்ற வாக்யூம் கிளீனர் இருந்ததுனால சரி இந்த வாட்டி வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு எப்போவுமே தள்ளி போட்டுகிட்டே வந்தோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து பிளாக் ஃப்ரைடே வந்தபோது ஒரு நல்ல ஆஃபரில் இதை வாங்கினோம். ஸோ வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக இதை வந்து ட்ரையல் வந்து பண்ணி பார்த்தோம். க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தா இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டில் வந்து கார்பெட் ஃப்ளோரிங் தான். ஸோ நம்ம கையில் வந்து வேக்யூம் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணும்போது வந்து ஏதாவது டஸ்ட் இருந்தாலும் தெரிய மாட்டேங்குது. ஸோ இதை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம். இதில் வந்து க்ளீன் பண்ணி பார்த்தா வந்து எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்து, ஏன்னா அந்த பேக் ஃபுல்லாகவே அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அது க்ளீன் பண்ணி டஸ்ட் கலெக்ட் ஆகிறது. அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டஸ்ட்டு அவ்வளோ டஸ்ட்டு கலெக்ட் ஆகிருந்துச்சு.
இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அட்டாச்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து பெட்ஸ்லாம் இருந்ததுன்னா முடியெலாம் நிறைய கீழே இருக்கும்ல, ஸோ அது வந்து கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரஷ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை தவிர நார்மலாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு அட்டாச்மெண்ட்டு. அதை தவிர மூணாவது அட்டாச்மெண்ட் பார்த்திங்கன்னா வெட்டு, அதாவது வந்து அதில் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதில் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ வந்து மாப் பண்ணுறதுக்கும் வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் ஃப்ளோருக்கு வந்து மாப்பிங் தேவையில்லை, ஏன்னா எல்லாமே கார்பெட் தான். ஸோ மற்ற ரெண்டு அட்டாச்மெண்ட்டில் முடி வந்து எனக்கும் நிறைய கொட்டும், ஸோ அதனால் அந்த அட்டாச்மெண்ட் உள்ளது வந்து நாங்கள் வந்து எடுத்து ட்ரை பண்ணோம். எல்லா கீழே இருந்தது கண்ணுக்கு தெரியாத தூசி கூட எல்லாமே கலெக்ட் ஆகிடுச்சு, அடியிலலாம் போய் நல்லா வந்து க்ளீன் பண்ணிச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து ஃபுல் வீடுமே மேப் பண்ணி அது வந்து ஃபுல் வீடையுமே க்ளீன் பண்ண வச்சோம். ஸோ கிட்டத்தட்ட 1.5 hours வந்து க்ளீன் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் டைம்லேருந்து வந்து நம்ம வந்து தேவையான போர்ஷன் மட்டும் அதில் வந்து நம்ம வந்து வரைஞ்சோம்னா அந்த ஒரு போர்ஷனுக்கு மட்டுமே டேரெக்டாக போய் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து சார்ஜிங் ஸ்டேஷனில் அது வந்து திரும்ப போய் இருந்துக்குது. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ரோபோட் வாக்யூம் கிளீனர் வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்குங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எனக்கு பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு வந்து ரீசெண்டாக வாங்கின பொருட்களில் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள் மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன். ஸோ இன்றைக்கி மதியத்துக்கு வந்து சாம்பார் சாதம் செய்யலான் தான் நினச்சேன், ஸோ குவிக்காக ஒன் பாட்டில் முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து குக்கரில் வந்து 3/4 கப் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துக்கிட்டேன், அதே கப்பில் ஃபுல் கப் அளவுக்கு நார்மல் சாப்பாடு அரிசி எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு 3 மடங்கு அளவு ஜாஸ்தியாக தண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ 1.25 அளவு வந்து ரைஸும் தாலும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கு 3 மடங்கு ஜாஸ்தியாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 6 விசில் போல் வந்து இதில் வந்து குக்கரை வேக வச்சிட்டேன். வேக வைக்கும் போது கூட மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிட்டேன். அரிசியும் பருப்பும் வேகிறதுக்குள்ளால இங்கே வந்து ஹாட் வாட்டரில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியையும் ஊற வச்சிட்டேன். ஸோ நான் யூஸ்வலாக வந்து ஃப்ரிட்ஜில் திறந்து பார்ப்பேன், என்னெல்லாம் சாம்பாருக்கு சேர்க்குற காய்கறி இருக்கோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருவேன். ஸோ இன்றைக்கி சாம்பார் சாதத்தில் சேர்க்குறதுக்கு 2 தக்காளி பழம், அப்புறம் குட்டி வெங்காயத்தில் வந்து 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் கொஞ்சமாக வந்து கத்திரிக்காய், கொஞ்சம் பீன்ஸு, ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு இவ்வளவும் எடுத்துக்கிட்டேன். என்னோடய சமையல் ஜேர்னி வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்து சமைச்சதெல்லாம் இல்லை, சிம்பிளாக வந்து தோசை ஊற்றுறது, பொரியல் பண்ணுறது இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். ஸோ அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து சிங்கப்பூரில் இருந்தாங்க, அவங்க தான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சமையல் ரெசிபீஸ்லாம் வந்து ஆன்லைனில் அப்போ வந்து ஸ்கைப் இருந்தது, ஸோ அப்போ வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து வீட்டில் அப்படியே ட்ரை பண்ணுவேன். ஸோ அப்போ ஒரு வாட்டி அவங்க வந்து ரொம்ப சிம்பிள் சாம்பார் சாதம்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுத்து நான் வந்து செஞ்சது. ஸோ அப்போ வந்து என்னோடய நான் வந்து ஃபஸ்ட்டு பையனை கேரிங்காக இருந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சாம்பார் சாதம் செஞ்சு ஃபுல்லாகவே நான் வந்து காலி பண்ணேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ப்ரெக்னென்சி கிரேவிங் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த சாம்பார் சாதம் தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போ சாம்பார் சாதத்துக்கு வந்து எப்போவுமே காய்கறிகளை வந்து கொஞ்சம் பெருசாக க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதுக்கு கூடவே வந்து கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்காங்க. இதில் வந்து கடுகு, அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்காங்க. தாளிச்சுட்டு நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்கணும். இந்த காய்கறியை வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் போல் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிட்டு இதில் வந்து தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். காய்கறி வேகிறதுக்குள்ளால் இங்கே வந்து பப்படமும் பொரிச்சுக்கிட்டேன். யூஸ்வலாக சாம்பார் சாதத்துக்கு எனக்கு ஏதாவது சிப்ஸோ இல்லை வந்து அப்பளமோ இருந்தால் வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்.
அப்பளம் பொரிக்கிறதுக்குள்ளால காய்கறிகளும் வெந்துருச்சு. ஸோ அதில் வந்து புளி தண்ணியை கரைச்சதை வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கூடவே வந்து பெருங்காயப்பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம கிட்டத்தட்ட 3 மடங்கு தண்ணி ஜாஸ்தியாக வச்சு 6 விசில் விட்டதுனால நல்லாவே வந்து குக் ஆகிருக்கும். வேணும்னா கரண்டி வச்சு லைட்டாக வந்து மசிச்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து காய்கறிகள்லாம் இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி லைட்டாக வந்து கொதி வந்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த காரம் புளிப்பு அந்த ஸ்வீட்னஸ் எல்லாம் சேர்ந்து வந்து சாம்பார் சாதம் சூப்பராக இருக்கும். இந்த சூடான சாம்பார் சாதம் மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்களோட லஞ்ச் இது தான். எங்களோட நாள் சூப்பராக போயிட்டுருக்க மாதிரி உங்களோட நாளும் சூப்பராக போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு குட்டி வ்ளாகில் உங்களெல்லாம் நெக்ஸ்ட்டு சந்திக்கிறோம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை ஃப்ரம் ராஜி.